வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். இந்த கடலூர் வாத்தியார்ட்ட கோயம்புத்தூர் குசும்பு மானவன் முரளின்னு வந்திருக்காரு. ஆக்சுவலி ஃபார் அ சேஞ்ச் நீங்க வந்து ஆக்ட் பண்ண போறீங்களா சார்? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். அடேங்கப்பா, இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் டிவிக்கும் கலக்க போதியா இருக்குதுன்னு இருக்கும். மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு வச்சுக்கோ. வெரி குட் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீயா? ஆமா, நேத்து பள்ளியிடமே வரல. எதுக்கு வர நீ? சார், உங்களுக்கு தெரியாதா, எங்க அக்கா குழந்தை வந்துருச்சு சார். உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சா? சரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சார், அதுக்கு நான் என்ன சார் பண்றேன்? மச்சாண்ட விட சொல்றேன். நீ ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருவா, இப்படியே பேசிட்டு நீ கிளாஸே போயிடும். சரி, படத்துக்கு போலாமா? படத்துக்குலாம் போக முடியாது. ஏய், படத்துக்கு இல்லடா, பாடத்துக்கு போலாமா? போலாம் சார். ஆ, ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56 கணக்கு உன்ன கணக்கு பண்ண சொல்லடா, கணக்கு பாப்போம். பாக்கலாமா? ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா 4, நாலையும் நாலையும் கூட்டினா 8, எட்டையும் எட்டையும் கூட்டினா 16, 16 கூட்டினா 32, கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000, 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க சரி. உனக்கு பிடிச்ச விலங்கு எது? எனக்கு ஆடு பிடிக்கும். ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லு பாப்போம். சூப்பரா சொல்லு சார். சொல்லு சார். ஆடு வந்து புல்லு சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல்லு சாப்பிடும் சார். அப்புறம் ஆடோட அம்மாவு புல்லு சாப்பிடும். ஆடோட பேத்தியும் புல்லு சாப்பிடும். ஆடோட கொள்ளு பேத்தியும் புல்லு சாப்பிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாரு. சரி, தண்ணியிலே ஒரு 5 மிருகம் சொல்லு பாப்போம். சார், 2 தவளை. வெரி குட். 2 மீன். வெரி குட். ஒன்னு எங்க அப்பா. எங்க அப்பாவா? ஆமா சார், எப்பவுமே தண்ணியில் தான் இருக்கு. உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் பிறகு. சரி, இப்ப அடுத்தது நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. வெரி குட், நல்லா சொல்லிருக்கீங்க. உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்க? காக்கா நம்ம தேசிய பறவை தானே சார். காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவை? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. ஒரு முடிவு வந்துக்கல சார். நமக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், பஞ்சாயத்து பறவை சார். உன் கூட நம்ம வேலை பஞ்சாயத்து பண்ண முடியாது. இப்போ வந்து கொக்கு எப்ப ஒத்த கால நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் தீக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? ஒரு கால தூக்குமா? யாருக்கு தெரியாது. மனுஷன் எப்ப ஒத்த கால நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில 100,000 போடுமா நிப்பான்? சரி, 100,000 போடாத எப்ப நிப்பான் சார்? உங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். ரொம்ப கலாய்க்கிறேன். சரி, நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். சர்ச்சி ராமன் தெரியுமா உனக்கு? தெரியாது சார். நீல் ஆம்ஸ்ட்ராங் தெரியுமா? தெரியாது சார். மார்கோனி தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம நீ எல்லாம் ஸ்டூடண்டா இருக்கா? உங்களுக்கு சுப்பிரமணி தெரியுமா? சிவனேசன் தெரியுமா? இந்த சிவனேசன் பஜகுப்பு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஏய், நீல் ஆம்ஸ்ட்ராங் மார்கோனி என் ஃப்ரெண்ட் இல்லடா, அவங்க எல்லாம் சயின்டிஸ்டா. இருந்துட்டு போட்டு சார், இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன் சார். என்கிட்ட கேள்வி பெருசா இல்ல சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க சார். எனக்கே சவால் விடுற பாரு சார. தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். நீங்க யோசிங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா சார்? அது ஒரு அது ஒரு சார், அது வேண்டாம் விடு சார். என்ன வர என்ன அடுத்து கேள்வி கேட்க போற? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? சார், படிச்சதுல பெரிய சில சார். கேள்வி பதில் சொல்லு சார். சரி, கேள்வி பாரு சார். ஒரு கோழி, ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு. 10 முட்டை போடுச்சா? ஆமா சார். அதுல 9 முட்டை கோழி முட்டை. 9 முட்டை கோழி முட்டை. ஒரு முட்டை வாத்து முட்டை. எப்படிடா அதெல்லாம் சாத்தியமா சார்? கோழி நடத்து சரியில் சார். அதான் உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. சரி, இன்னொரு கேள்வி சார் கேட்டு தொலை. ஒரு பில்டிங், ஒரு பில்டிங் 4 பேர் சேர்ந்து 10 நாள் கட்டுறாங்க. பரவாயில்லையா? அதே பில்டிங் 8 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் கட்டுவாங்க? ஒரு பில்டிங் 10 பேர் சேர்ந்து 4, ஒரு 3 நாள்ல கட்டுவாங்க. அறியே சார், அது ஏற்கனவே 4 பேர் சேர்ந்து 8 நாள் கட்டிட்டாங்கல்ல. குதிச்சு வாத்தியாரா வரல, நாங்களும் படிச்சு முடிச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சு தான் வந்திருக்கோம். நான் சொல்றேன் போதும், எழுத முடியுமா? உன்னால ஒரு மாட்டு வண்டிக்காரன், ஒரு மாட்டு வண்டிக்காரன், ஒரு மாட்டு வண்டியிலே
ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும் போது போய் கொண்டிருக்கும் போது ஒரு மலை மேலே ஒரு மலை மேலே ஒரு வளைவு வந்துட்டாங்க ஒரு வளைவு வந்தது அப்போ அப்போது மாடு சேற்றில் மாட்டிச்சு மாடு சேற்றில் சிக்கி கொண்டது அப்போ மாட்டு வண்டிக்காரர் என்ன சொன்னா மாட்டு வண்டிக்காரர் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால் திரும்பி சொல்லு மறுபடியும் சொல்லுப்பா சேத்துல மாட்டு வண்டி மாடிச்சு அதெல்லாம் சிக்கிச்சு மாட்டு வண்டி யாரும் மாட்டு என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு மாட்டு வண்டி யாரும் என்ன சொன்னா இன்னொரு பேப்பர் ஒன்று இது ஏன் தெரியுமா என் வேலையை ரிசைன் பண்றேன்